ஒருத்தருக்கு மூணு பசங்கங்க. அந்த ஐயா வந்து ரொம்ப எப்படின்னா ரொம்ப வயசானவராகிட்டார். ஆனால் நம்ம இனிமே இந்த உலகத்தை விட்டே போகிறோம், நம்மளுடைய வயசு நெருங்கிருச்சு, நம்மளுக்கும் ஒன்றும் உடம்பு முடியல, ஆனால் பசங்கள்லாம் ரொம்ப பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாருங்களாம் அந்த ஐயா. நம்ம இறந்துட்டு அந்த பசங்க எப்படி சம்பாரித்து சாப்பிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தாராம். ஒரு நாள் வந்து அந்த பசங்களை மூணு பேர்த்தையும் விட்டு பக்கத்தில் உட்கார வச்சாராம். சரிப்பா, இனிமேல் என்னுடைய வயசும் நெருங்கிருச்சு, நான் இருக்கும்போதே உங்களுக்கு நிலத்தெல்லாம் நான் பிரித்து கொடுத்துட்றேன் மூணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா எல்லாத்துக்கும் நிலத்தை வந்து கரெக்டாக சரிபங்காக பிரித்து கொடுத்துட்டாரு. பிரித்து கொடுத்த உடனே அந்த நிலத்தில் வந்து ஒரு அடி ஆழம் தோண்டினீங்கன்னா புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு மூணு பசங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். இந்த பசங்க வந்து அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியம் அது இதுன்னு எல்லாமே முடிச்சுட்டு, சரி அப்பா வந்து நம்ம புதையல் இருக்குன்னு சொன்னாரே, நம்ம போய் அந்த புதையலை பார்க்கலாம், போய் வயலில் பார்க்கலாம், இருக்கா என்னென்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மூணு பேரும் போனாங்களாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பெரிய பையன் நிலத்தை வந்து நோண்டினாங்களாம். ஒரு அடி நோண்டினாங்களாம், அப்பையும் வந்து புதையல் கிடைக்கலிங்களாம். ஒருவேளை அப்பா ரெண்டு அடிக்கு ஒரு அடின்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு அடி எக்ஸ்ட்ராவே நோண்டினாங்களாம். அப்பையும் அந்த புதையல் எதுவுமே கிடைக்கலையா. சரி நம்ம போய் ரெண்டாவது தம்பி வயலில் நோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வயலுக்கு போனாராம். ரெண்டாவது வயல்னால் ரெண்டாவது தம்பியோட நிலத்துக்கு போனாங்களாம் மூணு பேருமே. போயிட்டு அங்கே போய் எடுத்ததுமே ரெண்டு அடிக்கு நோண்டிட்டாங்களாம், அங்கேயும் புதையல் கிடைக்கலையாம். சரி நம்ம மூணாவது தம்பி நிலத்துலேயே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது தம்பி இருக்கிற அவங்களுடைய வயலுக்கும் போயிட்டாங்களாம். அந்த தம்பி வயல்லையும் ரெண்டு அடி ஆழம் நோண்டிட்டாங்களாம், அப்பையும் புதையல் எதுவுமே கிடைக்கலையாம். அப்பா நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். சரி என்ன பண்ணலாம், நம்ம எல்லா வயலையுமே நம்ம ரெண்டு அடி ஆழத்துக்கு நோண்டிட்டோம், நம்ம எவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த வயல் வந்து நோண்டணும், ஏன் சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலில் வந்து விதை போட்டு பயிர் பண்ணி உரம்லாம் போட்டு நல்லா தண்ணி பாய்ச்சி விட்டாங்களாம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நல்லா சூப்பராக அந்த பயிர் நல்லா முளைச்சி நல்ல ஒரு விளைச்சல் நல்லா சூப்பராக இருந்ததுங்களாம். அறுவடை பண்ணாங்களாம், நல்ல ஒரு வருமானம் கிடச்சதுங்களாம் மூணு பேர்த்துக்குமே. அதுக்கப்புறம் அந்த விளைச்சல்லிருந்து நிறைய பணம் சம்பாதிச்சாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த மூணு பேரும் உணர்ந்தாங்களாம், கண்டிப்பாக நம்ம உழைச்சோம்னா அதுக்கு தகுந்த பலனை நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் அப்பா மறைமுகமாக புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நம்முடைய சோம்பேறித்தனத்தை புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ரொம்ப அவங்க அப்பாவை பெருமையாக நினச்சி இவங்களும் நல்லா ரொம்ப சந்தோஷமாக வசதியாக வாழ்ந்தாங்களாம்.